Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பயிற்சி 7.5 உள்ள கணக்குகள் பார்க்கலாம். கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபிதாலின் விதியை பயன்படுத்தி காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா, இதில் ஃபஸ்ட்டு 3 கணக்குகள் வந்து போன வீடியோக்களில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கணக்குகள் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவாமா, 4th சம் பாருங்கம்மா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ மைனஸ் சீக்கன் எக்ஸ் பை டேன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் வந்து நம்ம பை பை டூவை தான் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவாமா, இப்போ சீக்கன் பை பை டூ பை இந்த சீக்கன் டேன் இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ரொம்ப சிம்பிளாக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ மைனஸ் இந்த சீக்கன் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், 1 by cos x எழுதலாம். ஓகேவாமா, ஸோ 1 by cos xங்கிறது சீக்கன் எக்ஸ், டேன் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா, இப்போ வகுத்தலில் வந்து பின்னம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன செய்வோம், பெருக்கல் போட்டு தலைகீழாக எழுதுவோம். அப்படி எழுதும்போது நமக்கு இந்த காஸ் எக்ஸும் இந்த காஸ் எக்ஸும் நமக்கு என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். ஓகேவாமா, ரெண்டுமே பையில் இருக்குது, ஸோ நமக்கு ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ மைனஸ் இங்கே வந்து நமக்கு மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது, பை கீழே நமக்கு என்ன இருக்குது, சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக இந்த பை பை டூவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 by sin π/2. ஓகேவா, sin π/2 சைன் 90ங்கிறது நமக்கு வேல்யூ என்னது, 1. ஸோ 1 by 1 = 1, இதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவாமா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ மைனஸ் சீக்கன் எக்ஸ் பை டேன் எக்ஸ் ஈக்குவல்ட்டு 1. இப்போ இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு 5th சம் நம்ம பார்க்கலாம். 5th சம் என்னென்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் e^-x√xன்னு இருக்குது. ஓகேவாமா, இப்போ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, e^-xல் இருக்கிறத நம்ம வந்து பையில் கீழே பகுதியில் நம்ம கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்தால் அது வந்து ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். ஓகேவா, அப்போ √x/e^x கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது இங்கேயும் இன்ஃபினிட்டிவ் தான் கிடைக்கும், e^-infinitive தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு தேரப்பெறா வடிவம், infinitive by infinitiveங்கிற வடிவத்தில் இருக்குது. ஸோ இது தேரப்பெறா வடிவம், நம்ம அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், லோபிதாலினுடைய விதியை இதில் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ லோபிதாலின் விதியை பயன்படுத்த நமக்கு என்ன கணக்கில் கொடுத்துருக்கோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் √x. ஓகேவா, அந்த √x நான் என்ன எழுத போகிறேன்னா, x^1/2 எழுத போகிறேன் பை e^x. ஓகேவாமா, லோபிதாலின் தேற்றம் என்னது, இதை வந்து நம்ம மறுபடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுறது தான் லோபிதாலினுடைய தேற்றம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், இப்போ x^n நம்ம எப்படி எழுதுவோம், n×x^n-1, அப்போ 1/2 − 1 வரும். ஓகேவா, ஹோல் டிவைடட் பை e^x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு அதே e^x தான் கிடைக்கும். ஓகேவாமா, இந்த 1/2 மாறிலேயே நம்ம முன்னாடி எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவல் டு 1/2 லிமிட், இந்த லிமிட்டை எழுதிக்கலாம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இங்கே வந்து x^-1/2, 1 போனால் 1/2, பெரிய எண்ணினுடைய அடையாளம் மைனஸ், ஸோ நமக்கு என்ன வந்துடும், எக்ஸின் எடுக்கு −1/2 − 1/2 / e^x கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு மைனஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை வந்து நம்ம அப்படியே கீழே கொண்டு வர போகிறோம், இதை நம்ம மேலே கொண்டு போக போகிறோம். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 1/2 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், இப்போ இது வந்து e^x மேலே போகும்போது e^-xஆக மாறும், ஹோல் டிவைடட் பை x^1/2, அப்படி அது வந்து கீழே வரும்போது x^-, வந்து இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், +1/2 கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா, 1/2 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் e^-xஐ வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு 1/x 1/2 என்ன அர்த்தம், √x அர்த்தம். ஓகேவாமா, இப்போ இன்ஃபினிட்டிவ் நம்ம அப்ளை பண்ண போகிறதுக்குனால நம்ம வந்து எக்ஸை வந்து 1/x எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது 0 வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா, ஏற்கனவே 3வது சம்ம 2வது சம்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 1க்கும் நான் √1 எடுக்கலாம், ஏன்னா √1 மதிப்பும் நமக்கு 1 தான். ஸோ இது ஃபுல்லாகவுமே நான் என்ன செய்யலாம், ஒரு ரூட்டில் எழுதலாம். அப்போ 1/2 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் e^-x √1/x எழுத போகிறேன். ஓகேவா, இப்போ நான் இந்த வேல்யூ இந்த லிமிட் இடைவெளியை வந்து எல்லையை வந்து நான் இதில்
அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவாலிட்டி 1/2 இன்ட்டு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிவ், அடுத்து என்ன வரும், ரூட் ஆஃப் 1/∞ன்னு வரும். 1/∞ வந்து ஜீரோன்னு கிடச்சிரும், ஓகேவாமா? அப்போ 1/2 இன்ட்டு ஜீரோன்னு வந்துடும். அப்போ ஈக்குவாலிட்டி நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும், ஜீரோன்னு கிடச்சிரும். அப்போ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நமக்கு ஜீரோன்னு வந்ததுனால நம்ம இது வந்து ஒரு தேரப்பெறா வடிவத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாமே அப்படின்ட்டு. ஆனால் அப்படி சொல்ல முடியாது, 1 0 0/2 இருக்குது, ஓகேவாமா? அப்போ 0/2 அப்படிங்கிறது வந்து இது ஒரு மதிப்பு, அந்த வடிவத்தில் வந்து என்ன செய்யல இல்லை, ஓகேவா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கோட ஆன்சர் வந்து என்னது, ஈக்குவல் டு 0, ஓகேவாமா? என்ன கணக்கு கொடுத்துருந்தாங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? அப்போ இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு என்னதுன்னு கிடச்சிருக்கு, ஜீரோன்னு கிடச்சிருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் 6வது சம் எழுதலாம். இப்போ 6th சம் கொடுத்துருக்காங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1/sin(x) மைனஸ் 1-xன்னு இருக்குது, ஓகேவாமா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு வந்து நம்ம மீச்சிமை கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்டென்ஸ் டு 0 மீச்சிமை என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ், ஓகேவாமா? எது கீழே உள்ளதில் எது இதில் இல்லையோ அதை கொண்டு மேலே பெருக்கணும். இங்கே எக்ஸ் இல்லை, அப்போ எக்ஸை மேலே கொண்டு பெருக்கியாச்சு, மைனஸ். இங்கே சைன் எக்ஸ் இல்லை, ஸோ சைன் எக்ஸை மேலே கொண்டு பெருக்கியாச்சு, ஓகேவா? இப்போ இதில் 0 போட்டு பாருங்கள், நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஈக்குவல் டு 0 மைனஸ் சைன் 0, ஓகேவா? சைன் 0 0 தான், பை 0 இன்ட்டு சைன் 0. 0 கொண்டு எந்த வேல்யூ பெருக்கினாலும் நமக்கு 0 தான். ஸோ இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா 0/0 வடிவத்தில் இருக்குது. ஸோ இது வந்து தேரப்பெறாத வடிவத்தில் உள்ளது. எனவே லோபிதாலின் தேற்றத்தை இதில் நம்ம பயன்படுத்தலாம். லோபிதாலின் தேற்றத்தை பயன்படுத்த நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன லிமிட்டில் வச்சுருக்கிறோமோ அதை எடுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ஓகேவாமா? ஸோ நான் அதை எடுத்து எழுதியிருக்கிறேன். ஈக்குவல்ட்டு இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், அதாவது வகைப்படுத்த போகிறேன். எக்ஸ்டென்ஸ் டு 0 எல்லையை நம்ம எழுதிக்கலாம். எக்ஸை வகைப்படுத்தும் போது 1, காஸ் மைனஸ் இருக்குது, சைன் எக்ஸை நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும், ஓகேவா? ஹோல் டிவைடட் பை, இப்போ இது வந்து யூவி மெத்தடில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுட்டு சைன் எக்ஸை பண்ணினா நமக்கு காஸ் எக்ஸ் கிடைக்கும். அடுத்தால ப்ளஸ் சைன் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும், ஓகேவாமா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய வேல்யூவை நம்ம அதில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ ஈக்குவல்ட்டு 1 மைனஸ் 0 கொண்டு அப்ளை பண்ணும்போது காஸ் 0 கிடைக்கும், ஓகேவா? ஹோல் டிவைடட் பை எக்ஸோட மதிப்பு 0 இன்று காஸ் 0, அடுத்தால ப்ளஸ் சைன் 0 இன்று 1, ஓகேவாமா? வேல்யூ எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ காஸ் 0வோட மதிப்பு நமக்கு தெரியும், காஸ் 0 1. அப்போ 1 மைனஸ் 1 பை 0 கொண்டு இந்த வேல்யூவை கொண்டு பெருக்கும்போது 0 வந்துடும். சைன் 0 நமக்கு என்னதான், 0 தான், ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0/0 வடிவத்தில் என்ன செஞ்சுருக்குது, இது வந்திருக்குது. இது வந்து 0/0 வந்ததுனால தேரப்பெறா வடிவம். ஆகவே லோபிதாலின் தேற்றத்தை நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். அப்போ லாஸ்ட்டாக லிமிட்டில் நம்ம என்ன வச்சுருந்தோமோ அதை எடுத்து எழுதிக்கணும், ஓகேவாமா? அதை எழுதிட்டு அதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை எடுத்து எழுதிக்கிறேன், லாஸ்ட்டாக லிமிட்டில் உள்ளதை எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், ஓகேவாமா? ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, ஓகேவா? நம்ம வந்து மேலே 1 இருக்குது, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கிடைக்கும். மைனஸ் காஸ் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ்னு கிடைக்கும், ஓகேவா? ஹோல் டிவைடட் பை, இப்போ இதை பாருங்கம்மா, இதில் ஃபஸ்ட்டு இந்த டேம் வந்து யூவி மெத்தடில் இருக்குது. ஸோ எக்ஸை வச்சுட்டு காஸ் எக்ஸை பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ்னு கிடைக்கும். அடுத்தால ப்ளஸ் காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை பண்ணும்போது நமக்கு 1 கிடைச்சிரும், ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்குது, சைன் எக்ஸை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ்னு கிடைக்கும். சரி, இதனா இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை கொண்டு இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவாலிட்டி என்ன வரும், மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ன்னு வந்துடும், சைன் 0, ஓகேவா? ஹோல் டிவைடட் பை 0 இன்று மைனஸ் சைன் 0, அடுத்தால ப்ளஸ் காஸ் 0, அடுத்தால ப்ளஸ் காஸ் 0, ஓகேவாமா? இப்போ சைன் 0வோட வேல்யூ வந்து 0 கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை 0 இன்ட்டு எனி திங் 0 தான், ப்ளஸ் காஸ் 0வோட மதிப்பு 1 ப்ளஸ் காஸ் 0வோட மதிப்பு 1, ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது, 0/2 கிடைக்குது. அப்போ இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்னது தான், ஈக்குவல் டு 0 தான். இது வந்து 0/0 வடிவத்தில் வந்து கிடையாது, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, சரியாமா? அப்போ நமக்கு கொடுத்துருக்குற அந்த 6வது கணக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இன்று 1/sin(x) மைனஸ் 1/x ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு என்னது நமக்கு, 0, ஓகேவாமா? சப்போஸ் இது 0/0 வந்ததுன்னா மறுபடியும் நம்ம இந்த லிமிட்டில் இருக்கிறத மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதில் ஃபைனல் கொஸ்டின் லாஸ்ட்டு 7th பார்க்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ்
ரெண்டு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஓகேவா, இதுதான் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இதில் வேல்யூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்கிறத வந்து நம்ம மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா, எல்சியம் கண்டுபிடிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் ப்ளஸ், இல்லை லிமிட் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்று எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு அர்த்தம். ஓகேவா, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் உள்ளதை நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டுமே இதில் இருக்குது, ஸோ நம்ம ரெண்டு அப்படியே போட்டுடலாம். அடுத்தால மைனஸ் எக்ஸ் என்று, இதில் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இல்லை, ஸோ நம்ம அதை உள்ள கொண்டு பெருக்கிறோம். ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் ப்ளஸ், இப்போ வந்து இதை உள்ள கொண்டு பெருக்குங்க, ரெண்டு மைனஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்டு எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஹோல் டிவைடட் பை, இதை நம்ம எப்படி எழுதிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிடலாமா. இப்போ இதனுடைய வேல்யூ அப்ளை பண்ணுவோம், ஒன்று ஒன்று போடும்போது என்ன வரும் பாருங்க, ரெண்டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான், மைனஸ் ஒன்று ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் ஒன்று. இப்போ இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது, ஜீரோ பை, இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா ஜீரோ பை ஜீரோ வடிவத்தில் இருக்குது. ஓகேவாம்மா, ஸோ இது தேரப்பெறா வடிவம். ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணலாம், லோபிதாலின் தேற்றத்தை வந்து என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். லோபிதாலின் தேற்றத்தை பயன்படுத்துறதுக்கு லாஸ்ட்டாக லிமிட்டில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் ப்ளஸ் என்ன இருக்குது, ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. இதை தான் நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவாம்மா, அதான் லோபிதாலின் தேற்றம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் ப்ளஸ் ரெண்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், ஜீரோன்னு கிடச்சிரும். ஓகேவா, அடுத்தால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது ரெண்டு எக்ஸ் வரும், மைனஸ் எக்ஸை பண்ணும்போது ஒன்று ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது ரெண்டு எக்ஸ் வரும், மைனஸ் ஒன்னை பண்ணும்போது ஜீரோன்னு கிடைச்சிடும். ஓகேவாமா, இப்போ இதில் தான் நம்ம என்ன செய்ய வரோம், எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். சரியா, ஒன்று அப்ளை பண்ணால் என்ன வரும், மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ஈக்குவல் டு ஒரு ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று சேர்ந்தால் நமக்கு என்ன வரும், மைனஸ் மூணு பை கீழே என்னது இருக்குது, ரெண்டுன்னு இருக்குது. ஓகேவாமா, அப்போ நமக்கு இதனுடைய வேல்யூ என்னஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, கணக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் ப்ளஸ் ரெண்டு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று, அடுத்தால மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் மூணு பை ரெண்டு. ஓகேவா, ஸோ இதனுடைய ஆன்சர் நம்ம இணைஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறதுல நமக்கு என்ன இடைவெளி கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணி பாருங்கள், அது வந்து ஜீரோ பை ஜீரோ அல்லது இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ் அல்லது ஜீரோ இன்டு இன்ஃபினிட்டிவ் அல்லது இன்ஃபினிட்டிவ் இன்டு ஜீரோ, இதில் எந்த ஒரு வடிவத்தில் வந்தாலும் அது தேரப்பெறா வடிவம். ஸோ லோபிதாலின் தேற்றத்தை பயன்படுத்தணும். லோபிதாலின் தேற்றம்ங்கிறது என்னது, கொடுத்துருக்கிற இந்த எல்லை வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதை வந்து வகைப்படுத்தணும். ஓகேவா, வகைப்படுத்திட்டு மறுபடி இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லை சப்போஸ் இதே தான் வந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், தேரப்பெறா வடிவம், ஆகவே லோபிதாலின் தேற்றத்தை பயன்படுத்தன்னு சொல்லிட்டு கடைசியில் இருக்கிற லிமிட்டை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், வகைப்படுத்தணும். ஓகேவா, அதுக்கு அப்படி அப்படி இந்த வடிவத்தில் வராத வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லாஸ்ட்டில் ஆன்சர் என்ன செஞ்சிடணும், கண்டுபிடிச்சிடணும். ஓகேவாம்மா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.